ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 25 நாள் 25 வீடியோ நாம் கட்டுமானம் தொடர்பான விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 25 வீடியோவும் நாம் எப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு, இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் அஸ்திவாரத்திலிருந்து மேலே வெதரிங் கோர்ஸ், கைப்பிடி சுவர் கட்டுற வரைக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக வீடு கட்டுறவங்க இல்லை ஆல்ரெடி வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு மனசில் வந்து நிறையா சந்தேகங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமான பதில் நம்ம வீடியோ சீரீஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ சீரீஸில் இணைஞ்சிருங்க, உங்கள் கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட டவுட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முதல் நாள் முதல் வீடியோ. இன்றைக்கி நம்ம செங்கல், அதாவது கிளே பிரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வாங்கும்போது நாம் ஒரு விஷயம் வந்து கன்சிட்ரேஷனில் எடுத்துக்கிறதே இல்லை. பெரும்பாலும் வந்து யாரும் வந்து இதை நோட் பண்ணுறது கிடையாது. என்னென்னா, செங்கலோட சைஸ் என்ன இருக்குது, அதோட நீளம், அகலம், உயரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு அதோட பிளானை வச்சுட்டு நம்ம அந்த வீட்டுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அரைவ் பண்ண முடியும். கல்லோட சைஸில் வந்து மாறுதல் இருக்குது, அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ரெண்டு சப்ளையர்கிட்ட அப்படின்னா, இப்போ ரெண்டு கல்லை எடுத்துக்கிட்டு நம்ம அதோட நீளம், அகலம், உயரம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, ரெண்டுக்கும் குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து சைஸ் கம்மியாக இருக்கிற கல் நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும். அதே சைஸ் பெருசாக இருக்கிற கல் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக தேவைப்படும். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு 10 அடி சுவர் நாம் இப்போ கட்ட போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 அடி நீளமுள்ள சுவர் எடுத்துகிட்டு 10 அடி ஹைட்டுக்கு ஒரு 9 இன்ச் பிரிக் வால் கட்டுறோன்னா, எங்கிட்ட வந்து இன்றைக்கி 3 செங்கல் இருக்குது. அதாவது 2 செங்கல் வேறு வேறு சைஸில் இருக்குது, ஒரு ஃப்ளையாஷ் கல் இருக்குது. ஸோ இந்த 3 கல்லோட டைமென்ஷன் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா, லென்த், பிரெத்து, ஹைட்டு 3மே வந்து வேறு வேறு இருக்குது. அப்போ இந்த 10 அடி சுவர் 10 அடி ஹைட்டுக்கு நாம் கட்டும்போது, இந்த ஒவ்வொரு கல்லையும் எடுத்து நாம் கட்டும்போதும் எவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு ஒவ்வொரு கல்லையும் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதை பொறுத்து ரேட் வைஸில் எப்படி நம்மளுக்கு டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து நாம் பார்க்கலாம். ஸோ வாங்க. 3 கல் இருக்குது, அதாவது 2 வந்து செங்கல் இருக்குது, 1 ஃப்ளையாஷ் கல் இருக்குது. இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஏபிசின்னு எழுதியிருக்கோம். இது வந்து நீங்கள் ஒயர் கட் பிரிக். ஸோ இந்த கல்லோட சைஸ், இதோட நீளம் எவ்வளவு இருக்குது, அகலம் எவ்வளவு இருக்குது, அதோட திக்னஸ் அதாவது டெப்த், அதோட உயரம் எவ்வளவு இருக்குங்கிறது நாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த 2 கல்லுக்குமே நம்ம நோட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஆர்டினரி சேம்பர் கல் இருக்குது. ஸோ இதோட நீளம், அகலம், உயரம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃப்ளையாஸ் கல்லோடதும் அளந்துக்க போகிறோம். ஸோ கடைசியில் இப்போ நம்ம சொன்ன அந்த 10 அடி நீளமுள்ள சுவர், 10 அடி ஹைட் நாம் கட்டுறக்கு இந்த 3 கல் யூஸ் பண்ணி பண்ணோம்னாலும் எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ கல் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அரைவ் பண்ண போகிறோம். அப்போது நம்மளுக்கு இந்த கல் வாங்கினா எவ்வளோ செலவாகும், இது வாங்கினா எவ்வளோவாகும், இந்த கல் வாங்கினா எவ்வளோவாகுங்கிறதும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எந்த கல் எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 3 கல்லுக்குமே வந்து அதோட நீளம், அகலம், உயரம் எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து நம்ம 9 இன்ச் பிரிக் வால், அதாவது 3/4 அடி சுவர், 10 அடி நீளத்துக்கும் 10 அடி ஹைட்டுக்கும் நாம் கட்ட போகிறதா பேசுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது அதோட வால்யூம், அதோட கொள்ளளவு எவ்வளோங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணுங்க. ஸோ அது 10 அடி நீளத்துக்கும் 10 அடி அகலத்துக்கும் 3/4 அடி சுவர், 9 இன்ச் வால் அப்படிங்கிறதுனால 0.75 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன அடி, 75 கன அடின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு பிரிக் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ஒயர் கட் பிரிக், அதை வந்து ஏன்னு நோட் பண்ணியிருந்தோம். அது திருப்பூரோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போது 8 ரூபா, ஒரு கல்லுக்கு 8 ரூபா வருதுங்க. ஸோ இப்போ அதோட லென்த்து, அதோட நீளம், அகலம், உயரம் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அது கூட வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த 75 கியூபிக் ஃபீட்டில் நம்மளுக்கு கல்லோடு சேர்ந்து கலவையும் இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு வரி நம்ம கல் வச்சுட்டு அதுக்கு அடுத்த வரி கலவை போட்டுட்டு மறுபடியும் கல் வைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம 1 இன்ச் கலவை திக்னஸ் கொடுத்துருக்கிற காரணத்தால் ஒரு கல்லுக்கு எடுக்கும்போது நான் 0.5 இன்ச் சேர்த்திருக்கேன். அப்போது 9 இன்ச் நீளம் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 9.5 இன்ச்னு எடுத்திருக்கேன். அது கூட பக்கத்தில் வந்து நம்மளுக்கு
பிரெத்தில் வரும்போது அகலத்தை பார்க்கும்போது 4.25னா 4.75 எடுத்திருக்கேன். தென் ஹைட்டு 3.5 இன்ச்னு இருக்கிற இடத்துல நான் 4 இன்ச்னு எடுத்திருக்கேன். கலவை திக்னஸோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கோம். இப்போது அப்போ வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் வித் மார்ட்டரோடு நம்மளுக்கு எவ்வளோ கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ச்சில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு இன்ச் கியூபிக் இன்ச்சில் வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கல்லுக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 180.5 கியூபிக் இன்ச்சஸ்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம கியூபிக் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணுங்க. ஸோ அதுக்கு 180.5 1728 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கியூபிக் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருங்க. ஸோ மறுபடியும் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எவ்வளோ கன அடி அந்த 10 அடி நீளமுள்ள 10 அடி உயரத்துக்கான சுவர் 9 இன்ச் சுவருக்கு இருக்குன்னா 75 கன அடி இருக்குது. ஸோ அப்போ அந்த 75 கன அடிக்கு இந்த வேல்யூவால் 0.104 நம்ம டிவைட் பண்ணோம்னா எத்தனை பிரிக்ஸுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருங்க. அப்போது இந்த டைப் ஏ ஒயர் கட் பிரிக் இந்த டைமென்ஷனில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10x10 சுவர் கட்டுவதற்கு ஒரு 721 பிரிக்ஸ் நமக்கு தேவைப்படுங்க. ஸோ அதோட ரேட் 8 ரூபா அப்படிங்கிற காரணத்தால் நம்மளுக்கு வந்து தோராயமாக வந்து இவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கல்லுக்கு மட்டும் செலவாகுங்க. ஸோ இதே மாதிரி டைப் ப்ரீ அதாவது ஒரு ஆர்டினரி சேம்பர் பிரிக் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீளம் அகலம் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் திருப்பூருக்கு பார்த்திங்கன்னா 7.2 ரூபீஸ் பெர் பிரிக்ஸ். ஸோ அதுக்கு இப்போ அதே மாதிரி நீளம் அகலம் உயரம் எடுத்திருக்கோம். மார்ட்டரோடு சேர்த்தும்போது வந்து 9.16, அகலம் வந்து 4.5 இன்ச், அதே மாதிரி ஹைட் வந்து 3.5 இன்ச்னு கிடச்சிருக்கு. அப்போ அதுவும் வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் வித் மார்ட்டரோடு நம்ம சேர்த்தும்போது நம்மளுக்கு வந்து முன்னாடி பார்த்த கேல்குலேஷன் மாதிரியே நம்ம இப்போ எடுத்து பண்ணும்போது வந்து 144.27 கியூபிக் இன்ச்சஸ்னு கிடச்சிருக்குங்க. ஸோ அதை நம்ம வந்து கியூபிக் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 1728 டிவைட் பண்ணும்போது 0.083 கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குதுங்க. அப்போது நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம எவ்வளோ பிரிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த ஏரியா சுவர் கட்டுவதற்குன்னு பார்த்தீங்கன்னா 75 டிவைடட் பை 0.083 பண்ணும்போது 904 பிரிக்ஸ். அதாவது இந்த கல்லோட டைமென்ஷனுக்கு எடுத்து பார்க்கும்போது நம்ம 904 பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கட்டுற மாதிரி இருக்குங்க. இப்போ முன்னாடி டைப் ஏ நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 721 பிரிக்ஸ் இருந்தால் போதுன்னு வந்தது. பட் இந்த பிரிக்கோட ரேட் கம்மின்னு தான், நம்மளுக்கு 7.2 ரூபீஸ் தான். பட் ஆனால் இந்த பிரிக் பார்த்திங்கன்னா 904 கல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது அந்த 10x10 அடி நீளத்துக்கும் 10 அடி சுவர் கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரிக் யூஸ் பண்ணி நாம் பண்ணோம்னா 6508 ரூபா தோராயமாக வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா டைப் ஏ கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பிரிக் யூஸ் பண்ணோம்னா நம்ம செலவு ஜாஸ்தியாக தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நம்ம ஃப்ளையாஸ் பிரிக் ஒன்று எடுத்திருந்தோம் டைப் சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரிக்குக்கும் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரிக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே திருப்பூரில் கரண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா ₹6 பர் பிரிக்கு வந்து நம்மளுக்கு செலவு, ஒரு பிரிக்கு வந்து 6 ரூபா ஆகுதுங்க. ஸோ அதோட லென்த்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரிக்கோட லென்த்து நீளம் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது, பிரெத் அகலம் வந்து 4 இன்ச் இருக்குது, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து 2.75 இன்ச் இருக்குங்க. ஸோ கலவை திக்னஸோடு நான் எடுத்துட்டேன். மறுபடியும் அதோட வால்யூம் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா 138.9 இன்ச் கியூப் இருக்குங்க. ஸோ அதை வந்து நான் மறுபடியும் கியூபிக் ஃபீட்டுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா 0.08 கியூபிக் ஃபீட்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ, இப்போ இந்த ஃப்ளையாஸ் பிரிக் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஏரியா கட்டினோம்னா எவ்வளோ வேணும்னா 75 கியூபிக் ஃபீட் டிவைடட் பை 0.08 டிவைட் பண்ணோம்னா 937 கிடைக்குங்க. இப்போ 937 கல் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அப்போது இந்த 937 கல் 6 ரூபா மேலே நாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த சுவர் நாம் எடுத்துக்கிட்ட சுவர் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் வாங்கினோம்னா நம்மளுக்கு தோராயமாக 5,622 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ மூணு பிரிக்கோட கம்பேரிசனும் இங்கே போட்டிருக்கேன், டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு. இப்போது 10 அடி நீளமுள்ள 10 அடி உயரமுள்ள சுவர் 9 இன்ச் வால் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா டைப் ஏல 721 கல் வேணும், டைப் பியில் பார்த்திங்கன்னா 904 கல் வேணுங்க, டைப் சியில் 937 வேணுங்க. இப்போது அதோடய ப்ரைஸும் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கேன்.
கடைசியாக இப்போது அந்த சுவர் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாக கல்லுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து இங்கே நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பட் நாம் இங்கே எடுத்துக்கிட்ட வேல்யூ வேஸ்டேஜை கன்சிடர் பண்ணாமல் நாம் எடுத்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வேஸ்டேஜ்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது சேம்பர் கல்லில் எடுத்துட்டிங்கன்னா இந்த டைப் பின்னு போனீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் டைப் ஏ அண்ட் டைப் சி ஒயர் கட் பிரிக் போனாலோ இல்லை வந்து ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் போனாவோ நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 15,000 கல் நம்ம டைப் பி ஒரு ஆர்டினரி சேம்பர் கல். ஸோ நம்ம மெஷர் பண்ண சைஸில் 15,000 கல் தேவைப்படுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம செங்கலுக்கு அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா 1,08,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த கல் யூஸ் பண்ணுற இடத்துலையே நம்ம டைப் ஏ ஒயர் கட் பிரிக், அதை விட கொஞ்சம் டைமென்ஷன் பெருசாக இருக்கிற, சைஸ் பெருசாக, நீளாகலம் உயரம் அதிகமாக இருக்கிற கல் எடுத்து அங்கே யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 96,000 தான் செலவாகும். ஆனால் இந்த கல்லோட ரேட் 8 ரூபா. பட் இந்த கல்லோட ரேட் 80 பைசா கம்மி தான். பட் நம்ம செங்கல் செலக்ட் பண்ணும்போது இந்த கல் ஒரு 80 பைசா 1 ரூபா எச்சா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் வந்து நம்ம இந்த கல்லை வந்து அவாய்ட் பண்ணுவோம். பட் அந்த கல் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 12,000 கிட்ட வந்து மிச்சமாக இருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதே வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஃப்ளையாஷ் கல் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 92,700 ரூபா செலவாகும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ மூலமாக ஒரு செங்கல் நம்ம பில்டிங்க்கான செங்கல் வாங்கும்போது அதோடய சைஸ் நீளம் அகலம் உயரம் பார்க்க வேண்டியது அதோடய அவசியம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதோடய வேல்யூஸில் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறதும் நம்புகிறேன். நாளைக்கு நம்ம வீடியோவில் ஃபவுண்டேஷன், நம்ம வீட்டுக்கான ஃபவுண்டேஷன் என்ன பேஸிஸில் நம்ம செலக்ட் பண்ணலாம், ஃபவுண்டேஷனில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.